லியோ டிக்கெட் வந்து எல்லாருமே புக் பண்ணுறதுன்னு சொல்லி ஆவலாக இருப்பீங்க. அதுமாதிரி தான் நான் நேற்று இந்த வீடியோ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன். சரி டிக்கெட் புக் பண்ணி தான் பார்ப்போம் எதாவது இருக்கான்னு சொல்லி கிடைக்காதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு டிக்கெட் கூட கிடைக்கல. ஆக்சுவலாக நேற்று நான் இது டைம் பார்க்கும்போது 3 o'clock, அதுக்கு முன்னாடி பார்த்தப்பவே எதுவும் இல்லை. சரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா 19th அன்றைக்கி சுத்தமாக இல்லை. அதாவது இன்றைக்கி நாளைக்கு 20ஆம் தேதியும் இல்லை. 20ஆம் தேதியில் டிக்கெட் வேணும்னா நீங்கள் திருப்பூர் ஊர் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ திருப்பூர் ஊரில் டிக்கெட் இருக்குது. நான் எங்கெங்கே டிக்கெட் இருக்குதுன்னு தான் பார்த்தேன். அப்புறம் ஐமேக்ஸில் பார்த்தா ஐமேக்ஸ் வந்து அந்த எரர் ஆப்ஷனே எரர்னு சொல்லி காட்டுது. அது இல்லாமல் அப்புறம் 21, 22, 23, 24 வரைக்கும் பார்த்துட்டேன். சென்னை சிட்டிக்குள்ளே இங்கே இல்லை, அவுட்டுக்கு இங்கேருந்து ஒரு 1 hour, 1.5 hours ட்ராவலில் நீங்கள் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிக்கெட்லேயோ டிக்கெட்டே கிடைக்கும். அந்த அளவுக்கு இருக்குது டிமாண்டு. அப்புறம் நீங்கள் பெருசாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேட்டர்ஸில் ஒவ்வொரு இதாக இருக்குது. நான் மெயினாக பார்த்தது எவ்வளோ எங்கெங்கே எவ்வளோ டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான். நான் எப்படி இருந்தாலும் படம் பார்க்குறது லேட் ஆகும், பட் டிக்கெட் கிடச்சா பார்ப்பேன், இல்லைன்னா இல்லை. நீங்கள் டிக்கெட் கிடச்சா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். பட் எல்சியூவா எல்சியூ இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஹைப்பாக நீங்கள் ஏற்றிக்க வேணாம். கண்டிப்பாக இந்த படம் எல்சியூவில் இருக்கும், ஆனால் லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. ஏன்னா இப்போ லோகேஷ் இன்டர்வியூவில் பேசும்போது எல்லாமே என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு 4-5 படம் நல்லா பேஸ் உருவாக்கினதுக்கப்புறம் தான் நம்ம அது பெருசாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்படின்னா இதுலேயும் விக்ரமில் வந்த மாதிரி லைட்டாக தான் இருக்கும், அதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது. பட் இன்னும் இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் படமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நான் இப்போ இது ரெக்கார்ட் பண்ணும்போது கூட ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தா எல்சியூ கன்ஃபார்ம்னு சொல்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கும் அது 100% கன்ஃபார்ம் தெரியாது, நான் படம் பார்க்குற வரைக்கும் அதை நான் சொல்ல முடியாது. பட் நீங்கள் டிக்கெட் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்னை அவுட்டரில் செங்கல்பட்டு திருப்பூர் இந்த பக்கம் நேர்கொண்டோம் இந்த சைடில் நீங்கள் நிறையா தேனீங்கன்னா நிறைய டிக்கெட் கிடைக்கும். நாளைக்கே இன்றைக்கி பார்க்க முடியல, நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செங்கல்பட்டு திருப்பூர் அப்புறம் அம்பத்தூர் இந்த மாதிரி சைடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கும். தாமிரம் சைடில் டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா அதில் சைட்லேயுமே பயங்கரமாக டிமாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியே பார்த்துட்டு நானும் ஒரு ஆப்ஷனாக பார்த்து டிக்கெட் புக் பண்ணுற ப்ராசஸில் நானும் அப்படியே இறங்கினேன். டிக்கெட் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் எல்லாமே எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி பார்த்துருங்க. படம் வந்து எவ்வளோ ஹைப்பில் இருக்குன்னா இந்த படத்துக்கு டைரக்டர் அப்புறம் ஒரு சில ஆக்ட்ரஸை தவிர வேறு யாருமே ப்ரொமோஷன் பண்ணலை. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் ஆல்ரெடி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ஹைப் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஓவர்சீஸ்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டுருக்கு, அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. நான் டிக்கெட் புக் பண்ணி பார்க்கல, என்னென்ன இருக்குது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன். சரி அதுவே ஒரு வீடியோவே போட்டுடலாமே, நம்ம வீடியோ போடுறதே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோவில் டிக்கெட் அந்த புக் மை ஷோவில் இருக்கிறது அதை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டில் ஒரே ஒரு விஜய் ஃபோட்டோ மட்டும் வேணால் ஆட் பண்ணி வரேன். பை பை.